வெல்கம் வியூவர்ஸ். ரத்தத்தை குடிக்கும் ரத்த காட்டேரிகளை பற்றி தான் என்னோட கண்ணோட்டத்திலேருந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். நான் இதுவரைக்கும் எங்கேயும் தனியாகவே போனதில்லை. யாராவது துணைக்கு என் கூட எப்போவுமே வருவாங்க. அப்படி தான் ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காடை சுற்றி பார்க்க போகிறோம். அந்த காட்டுக்குள்ளே போகிறோம். அந்த காட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சமே உள்ளே வராத மாதிரி மரங்கள்லாம் பெருசாக நின்றுச்சு. அந்த இடத்த பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒன்று புரிஞ்சுது, இந்த இடத்துல இதுவரைக்கும் மனுஷங்க யாருமே வந்ததில்லைன்னு. அங்கே பறவைகள் சத்தம்லாம் கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. அப்படியே எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறோம் பயத்தில். திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு யானை எங்களை பார்த்து ஓடி வருது. நாங்கள் எல்லாரும் அதை பார்த்து நாலா பக்கமும் செதறி ஓடுறோம். அந்த யானை டார்கெட் பண்ணி என்ன மட்டுமே துரத்துது. நானும் அதை கண்டு பயந்து காட்டுக்குள்ளே ஒரு பழைய பங்களா இருந்தது அதுக்கு பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். அந்த பங்களாக்குள்ளே இருந்து ஒரு பாட்டில் உடையிற சத்தம் கேட்குது. நானும் இந்த பழைய பங்களாக்குள்ளே யாரடா இருக்க போகிறா அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் யானையை பார்க்குறேன், யானை எங்கேயோ போயிடுச்சு. சரி, அதான் வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குதுல, வீட்டுக்குள்ளே யாராக இருப்பாங்க போல், அப்போ அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த வீட்டு கதவை தட்டுறேன். அந்த வீட்டு கதவு கிட்டத்தட்ட சந்திரமுகி படத்தில் உள்ள அரண்மனை கதவு மாதிரியே இருக்குது. தட்டினோடனே அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காகவே திறந்துடுச்சு. நான் உடனே உள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆனால் உள்ளேருந்து எந்த சத்தமுமே வரல. சரி, அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறேன். உள்ளே போனும்போது எல்லாமே தூசி படிஞ்சிருந்தது. அவ்வளோ அந்த சிலந்தி வலை அப்படி தூசியாக இருந்தது, இலச்சருகு அப்படி இருந்தது. சரி, அங்கே உள்ளே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போகிறேன். ஒரு ரெண்டு விளக்கு சங்கர் படத்தை விட பிரம்மாண்டமாக இருக்கு. அது கொஞ்சம் என் மனசுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அங்கே ஒரு சேர் இருந்தது. அந்த சேரில் ஒரு துணியை போட்டு மூடி இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது அது மட்டும் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சு. ஏன்னா அந்த சேர் மட்டும் தூசி படியாமல், அந்த துணி தூசி படியாமல் அப்படி இருந்தது. அப்போ மனசுக்குள்ளே நினச்சேன், அப்போ உள்ளே யாரோ இருக்காங்க போல அப்படின்னு. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. பயத்தில் பார்க்குறேன், அது ஒரு கிளாக் பெல் சவுண்டு. அந்த சேரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் அதில் படுத்திருந்த மாதிரியே இருக்குது. இதயம் வேற டப்பு 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 டப்புன்னு துடிச்சிக்கிட்டே இருக்குது. இல்லை, அந்த சேர்கிட்ட போய் சேர்கிட்ட பார்க்குறேன், சேர் முழுசாக ரத்தமாகவே இருக்குது. சரி, அதுக்கு மேலே போத்திருந்த அந்த போர்வை எடுத்து விலக்கி பார்க்குறேன். அங்கே ஒரு கூடை இருந்துச்சு. அந்த கூடைக்குள்ளே பார்க்குறேன், ஒரு ஆட்டுக்குட்டியோட தலை இருக்குது. அந்த தலையை யாரோ கடித்து கொதறின மாதிரி இருக்குது. அதை பார்த்து கத்தி அலறிட்டேன். அந்த கூடையை வேற தூக்கி எரிஞ்சிட்டேன். அதை தூக்கி போடும்போது தலை ஒரு சைடு, தலையிலேருந்து மூளை ஒரு சைடு கிடக்குது. இது வரைக்கும் தைரியமாக இருந்தேன்னா இப்போ கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி யானைகிட்ட இருந்து பயந்து உயிர் தப்பிச்சு இங்கே வந்தால் இங்கே அதுக்கு மேலே இருக்கேன்னு. ஏதோ அமானுஷமான வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோமோ அப்படின்னு வேற மனசுக்குள்ள தோணிட்டே இருந்தேன். ஒரு நிமிஷம் என்ன நானே திட்டிக்கிட்டேன், தெரியாமல் உள்ளே வந்துட்டோமோ அப்படின்னு. சரி, இனி ஒரு நிமிடம் கூட இங்கே நிற்கக்கூடாது, வெளியே போயிடுவோம் அப்படின்னு நினச்சி திரும்புகிறேன். ஒருத்தன் என் ஃப்ரெண்டில் நிற்கிறான். என் முகத்தை பார்க்குறேன், ரெண்டு கண்களும் பிதுங்கி இருந்தது, பற்கள் நீளமாக இருந்தது. அவனோட கண்ணங்கள்லாம் இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிது. ரத்தத்தில் நிறைய கீறல்கள் இருந்தது. நெற்றியில் வேற ஒரு பெரிய தீக்காயம் வேற இருந்தது. எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு, கால்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. அவன் வேற ஒரு விதமான சத்தத்தை வேற போட்டுட்டே இருந்தான். அவனும் என்னை கடந்து அந்த நாற்காலி பக்கம் போகிறான். அந்த நாற்காலியில் அந்த கூடையை காணுனவுன்னே அவன் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். நானும் அவன் கத்துனதை பார்த்து பயந்து தரையிலே அப்படி உட்காந்துட்டேன். அவனை பார்க்காம அப்படி சோர் பக்கமாக திரும்பிக்கிட்டேன். என்னோடய உதடுகள்லாம் துடிக்க கண்களை இறுக்க மூடிக்கிட்டேன். இந்த பேய் என்ன சாப்பிட்ருவானா அப்படிங்கிற மில்லியன் டாலர் கேள்வியாகவே என் மனசுக்குள்ளே இருந்தது. அவன் மறுபடியும் கத்திக்கிட்டே தேடிட்டுருக்கிறான். நான் மெல்ல கண்ணை திறந்து பார்க்குறேன். அந்த கூடை என் முன்னாடி கிடக்கு. கண்ணை மூடி அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு யூகிக்கைக்குள்ளாடி அது என்ன அவன் பக்கம் இழுத்துக்குச்சு. அதனோட கை உட்டும்பு பிடியாக என் கையை பிடிச்சிருந்தது. நானும் கையை இழுத்து பார்க்குறேன், என்னால் முடியலை. நானும் அந்த பயத்தில் அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன். அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலை. அது கடித்து குதறி வச்ச அந்த ஆட்டுக்குட்டியின் தலையை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல சாப்பிடும் சத்தமும் லேசாக உருமலும் எனக்கு கேட்டுச்சு.
அந்த பெயின் மூச்சு விடுவதே பயங்கர கோபத்தில் மூச்சு விடுவது போல் இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தான். அதற்குள் சிதரோடைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்னை தேட ஆரம்பித்தாங்க. எல்லோரும் காட்டுக்குள்ளே போய் தேடிடலாமா அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தாங்க. நானும் தொலைந்ததை வேற எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா வேற என் ஃப்ரெண்ட்ஸை திட்டி தீர்த்துட்டாங்க. ஆயிடுச்சு. அவனும் அந்த நைட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தான். என் ஃப்ரெண்ட்ஸும் காட்டுக்குள்ளே தேடி பார்த்துட்டு நான் கிடைக்காத உடனே ஒரு வேளை யானைக்கு பயந்து காட்டுக்கு வெளியே வந்துட்டனோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரி, எதுக்கும் ஒரு வாட்டி போய் தேடிடலாம் அப்படின்னு நினச்சி மறுபடியும் காட்டுக்குள்ளே வராங்க. டார்ச் அடித்து அங்கேயும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. என் பேரை வேற ரெண்டு வாட்டி கத்துறாங்க. தூரத்தில் யாரோ சைக்கிளை அழுத்த முடியாமல் அழுத்தது போல் கிரிச்சு கிரிச்சுக்கு எந்த சவுண்டு கேட்டுச்சு. டப்புன்னு நாலு பேரும் சைக்கிளை நோக்கி டார்ச் அடிக்கிறாங்க. ஆனால் யார் கண்ணிலையும் அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்தவர் சிக்கவே இல்லை. உள்ளே இருந்தனா மெல்ல கண்ணை திறந்து பார்க்குறேன். அந்த பேய் இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். நான் பயந்து அப்படியே அந்த அறையை விட்டு வெளியே வரேன். யாரோ பயங்கரமாக சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நானும் மூச்சிறைக்க மெல்ல சுவச்சப்படுத்தி நடந்தேன். என்னை தேடி போன என் நண்பர்கள் அந்த இருட்டில் ஒன்றுமே தெரியாமல் எங்கே போய் தேடுவது என்று தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காட்டில் சின்ன சின்ன சத்தம் கேட்கும்போது கூட அவங்க நானாக தான் இருக்குவோம் அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் நான் கிடைப்பேங்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. இதை எப்படி எங்கள் அம்மாட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு புரியாமல் இருந்தாங்க. உள்ளே இருந்தேன்னா மெல்ல நடந்து நடு அறைக்கு வந்துட்டேன். அந்த அறை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் எரிஞ்சிட்டு இருந்த அந்த விளக்கு கூட இப்போ அணைஞ்சிருச்சு. அந்த பங்களா முழுக்க இப்போ கும் இருட்டில் இருக்குது. நான் இப்போது பயத்தின் உச்சத்தில் இருக்கேன். என்னோடய மரணம் எனக்கு இப்போ கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. மெல்ல கைகளை நீட்டி ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டுருக்கிறேன். அப்போ அங்கே இருந்த ஒரு மாடிப்படியிலிருந்து ஏதோ உருளும் சத்தம் கேட்குது. நானும் அதை கேட்ட உடனே அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டேன். மாடிப்படியிலிருந்து உருண்டு வந்த அந்த பாத்திரம் என் காலடி பக்கத்தில் வந்து விழுந்துச்சு. நானும் பயந்து காலை தூக்க உள்ளிருந்து ஏதோ சிதறும் சத்தம் எனக்கு கேட்குது. நானும் பயந்து அதை எடுக்காமல் எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறேன். திரும்பி நடந்து போகிறேன். அப்போ யாரும் என்னை பின்தொடர்ற மாதிரியே இருக்குது. பின்னாடி திரும்பி பார்க்குறேன், ஆனால் யாருமே இல்லை. நானும் பயத்தில் மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சேன். அப்போ கொழுத்து சத்தம் கேட்குது. நானும் பயத்தில் அப்படி நின்றுட்டேன். மறுபடியும் நடக்கிறேன், மறுபடியும் அதே கொலுசு சத்தம் கேட்குது. மறுபடியும் அப்படியே நிற்கிறேன், அந்த கொலுசு சவுண்டு நின்றுடுச்சு. நானும் வேகமாக காலை தரையில் தட்டுறேன், மறுபடியும் சத்தம் கேட்குது. அதே மாதிரி காலை தட்டுற மாதிரி நானும் என் காலில் தான் கொலுசு இருக்கோ அப்படின்னு நினச்சி என் காலை தொட்டு பார்க்குறேன். என் கால்லையும் கொலுசு இல்லை. என் கால் அசைவு போலவே அதுவும் செய்யுது. அப்படின்னா அது என் பக்கத்தில் இருந்து என்ன கவனிச்சுட்டே தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த இருட்டில் அதுக்கு மட்டும் கண்ணுக்கு எப்படி தெரியுது? சத்தம் போடக்கூட முடியாமல் அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்கேன். நான் அங்கே தேடிட்டு இருந்த என் ஃப்ரெண்டோட காலில் ஏதோ சிக்கிருச்சு. அவனும் அந்த ஒத்த காலை தூக்கி பார்க்குறான். கொத்த முடி சுற்றி இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்ட்டை சொல்கிறான், அதை எடுத்து விடுறா அப்படின்னு. ஒத்த காலில் நின்றுட்டு இருந்த அவன் நிற்க முடியாமல் ஆடிக்கிட்டே இருந்தான். பிறகு கொஞ்ச நேரத்தில் பேலன்ஸ் தவறி உருண்டு கீழே விழுந்தான். அவனை காப்பாற்றுறோம் அப்படின்னு நினச்ச என் நண்பர்களும் அவனை பிடிச்சு கீழே குனிய எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. இவ்வளவு நேரம் அந்த குழி அங்கே இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க விழுந்த இடத்துல ரெண்டடி பெரிய குழி இருந்துச்சு. அநேகமாக அது ஒரு பெரிய குளமாக தான் இருந்திருக்கணும். அது ஃபுல்லாக ஒரே சகதியாக இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே வந்தா ஏதோ அவங்கள மறுபடியும் கீழே அதுக்குள்ளேயே எடுத்து தள்ளுது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் முடியாமல் கடைசியில் மெல்ல மெல்ல அவங்க உடல் குழிக்குள்ளே புதைய ஆரம்பிச்சிது. நானும் என்ன செய்கிறேன் அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒன்று என்னை வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கு. வெளியே எப்படியாவது போயிடணும் என்று நினச்சேன்னா இருட்டிலேயே இதுவரைக்கும் வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கேன். கையில் என்ன சிக்குது அப்படின்னு தடவி தடவி பேய் எங்கே இருக்குது அப்படிங்கிற பயத்திலேயே உயிரை கையில் பிடிச்சிட்டு நடந்துகிட்ருந்தேன்.
கடைசியில் ஒரு கதவு என்ன தடுத்துச்சு. மெல்ல நான் அந்த கதவை தள்ள அது மொட்டை மாடி கதவு. அந்த கதவை திறந்து போனால் அந்த வீடு அளவுக்கு ஒரு பெரிய மொட்டை மாடி. நானும் கொஞ்சம் பயத்தில் அந்த மொட்டை மாடியை சுற்றி பார்த்தேன். நிலா வெளிச்சம் வேற, எனக்கு ரொம்ப பயத்தை தூண்டுச்சு அது. திடீர்னு அந்த மொட்டை மாடி பக்கத்தில் ஒரு அலறல் சத்தம் கேட்குது. நான் ஓடி போய் பார்க்குறேன். என்னை தேடி வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் புகைக்குழியில் மாட்டி சிக்கி அலறிட்டு இருந்தாங்க. வந்த இடத்துல இப்படி மாட்டிக்கிட்டாங்க என்பது மட்டும் எனக்கு தெரிஞ்சு. நான் என்ன நடக்குது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட் சத்தம் நின்றுட்டு. அந்த நேரத்தில் திடீர்னு தூரத்தில் உடுக்க சத்தம் கேட்குது. நானும் பயத்தில் சட்டுன்னு திரும்பி பார்க்குறேன். பின்னால் ஒரு அமானுஷமான ஒரு உருவம் வந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு நிழல் மட்டும் அசைஞ்சாடி வந்துட்டுருக்கு. அதுவும் வர வர நானும் மெல்ல பின்னாடி போனேன். அதுவும் என்னை நோக்கியே வந்துட்டுருக்கு. கடைசியில் மொட்டம்பாடி சுற்றுச்சுவர் பக்கத்துலேயே வந்துட்டேன். நானும் அந்த உருவத்தையே பார்த்தேன். அது ஒரு கருப்பான உருவமாக இருந்துச்சு. ஆனால் அதனோட முகம் எனக்கு சரியாக தெரியலை. நானும் பயத்தில் கண் கலங்கி என்ன செய்யணுன்னே தெரியாமல் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது மெல்ல என்ன நெருங்கி வந்துச்சு. அந்த அசைந்தாடிய உருவம் என்னை ரொம்ப மெருக்கமாக கிட்ட வந்துருச்சு. அது உடனே என் உடம்பில் புகுந்துச்சு. அது புகுந்த உடனே எனக்கு ஏதோ அதிர்வு, ஒரு மின்னல் தாக்கிய உணர்வு எனக்கு இருந்துச்சு. இப்போ சம்பந்தமே இல்லாமல் பலமாக சிரித்தேன். சுவற்றில் வேற பலமாக 2-3 முறை மோதி கொண்டேன். ரத்தம் வழிய வழிய அந்த ரத்தத்தை பிடிச்சி உறிஞ்சி குடித்தேன். இதுவரை இப்படி ஒரு டேஸ்ட்டில் நான் குடித்ததே இல்லை. இவ்வளவு அதை குடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட ரத்தத்தை நானே குடிக்கும்போது அது ஒரு விதமான மயக்கத்தை எனக்கு உண்டாக்குச்சு. இன்னும் எனக்கு அந்த ரத்த தாகம் அடங்காமல் இன்னும் வேணும் அப்படின்னு சுற்றி அங்கேயும் இங்கேயும் பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புதக்குழியில் மாட்டியிருந்த இடம் எனக்கு தெரியுது. இன்றைக்கி நிறைய ரத்தம் குடிக்க போகிறோம் அப்படின்னு சிரிச்சுட்டு மேலேருந்து கீழே குதித்தேன். மணல் புழுதி கிளம்பிச்சு. அந்த புதைக்குழியை நோக்கி ஓடினேன். அவங்கள தோண்டி எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். மெல்ல அவங்க ரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தேன். அவங்க ரத்தத்தை குடித்து முடித்ததும் அந்த காட்டை விட்டு வெளியே வந்தேன். நான் அந்த ரோட்டில் நடந்து போகும்போது அது நடு ஜாமங்கிறனால யாருமே வெளியே இல்லை. எல்லாரும் வீட்டை பூட்டிகிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டில் மட்டும் பல்ப் எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த வீட்டு வாசலில் ஒரு பெண்மணி மட்டும் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆமாம், அவங்க எங்கள் அம்மா தான். அவங்க எனக்காக தான் காத்துட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. என்னை பார்த்த உடனே அவங்க சந்தோஷத்தில் திரிச்சுட்டே என் பக்கம் வந்தாங்க. என் கிட்ட வந்த உடனே நான் அவங்களின் கையை பிடிச்சி இழுத்து கழுத்தை கடித்தேன். கடிப்பேன்னு கூட தெரியாமல் என்னை ஆற தழுவ நான் கடித்த உடனே அறண்டுட்டாங்க. என்னை நினச்சி பயந்தே பலரும் அந்த ஊரை விட்டு காலி செஞ்சிட்டாங்க. அதனால் ஆரம்பத்தில் கிடச்ச மாதிரி எனக்கு இப்போ ரத்தம்லாம் கிடைக்கிறதில்ல. அதுக்காக நான் இப்போ ஒரு புது யுக்தியை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரோட ரத்தமும் இனி எனக்கு தான் சொந்தம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆராய்ச்சியாளர் கொஞ்சம் பயத்தில் அவர் மாட்டியிருந்த கண்ணாடியை கலத்தினார். கொஞ்சம் பயத்தோடு அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். ஆனால் நான் அவரோட அறையில் தான் இருந்தேன். ஆனால் நான் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன். மெதுவாக அவங்க பக்கம் போனேன். ரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தேன். அவரும் அலறி துடித்தார். நான் அதெல்லாம் கண்டுக்கல. என் வேலையில் ரொம்ப கவனமாக இருந்தேன். இறந்து போன அவரோட உடம்பில் இப்போ ஒரு துளி ரத்தம் கூட இல்லை. அவரை அப்படியே விட்டுட்டு யார் இந்த வீடியோவை பார்க்குறாங்களோ அவங்களோட ரத்தத்தை குடிக்க தயாரானேன்.